லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இடையிலான வார்த்தை போர் முற்றியிருக்கிறது. இருவரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டை முன்வைத்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர் மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி. அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் 6800 வாக்குகள் தான் குறைவாக பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். 2014 ஆண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28. 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார், ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறைப்பட்ச இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்கார், எப்ப நிறைவேற்றுவார்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.